அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஏஎல்பி லக்னம் ஒரு ஜாதகருக்கு போகுது மேஷ லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேஷம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் ஜாதகர் வந்து ஏஐபி லக்னம் முத்ராடம் ரெண்டு ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் தாயாருக்கு மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்று எச்சரித்து அனுப்பிச்சிருக்கோம் அம்மாவை பார்த்துக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் டூ வீலரில் லாங் டிரைவ் கூட்டம் போகக்கூடாதுன்னு அம்மா கண்டிப்பாக சொல்லிட்டேன் மாதிரி நம்ம எடுத்த உடனே ஒரு பலனை சொல்லுவோம் சொல்ல முடியும் அப்படின்னு போனால் அது ஏஎல்பி லக்னத்தில் ரொம்ப ஈஸி ஒரு ஜாதகர் நேற்று வந்து இருந்தார் லக்னம் ஏஎல்பி ராகு பகவான் தனுசில் இருக்கார் மிதுன லக்னத்துக்கு ராகு தனுசில் இருந்தால் தொழில் கடனாக போயிடும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மிதுன லக்னத்திற்கு ராகு தனுசில் இருக்கக்கூடாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆபத்து அதே போல் தனுசு லக்னத்திற்கு மீனத்தில் கேது இருந்தாலும் தொழிலில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு அமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தொழில மாட்டிப்பாங்க கடனை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் என்று சொல்லலாம் விரயத்தை தானாக உருவாக்கி கொள்வார்கள் போல் கடக லக்னத்திற்கு கடக லக்னம் ஏஎல்பியாக போது மகரத்தில் சூரியன் இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மூன்று அமைப்பு உள்ளவர்கள் மிக எச்சரிக்கையாக தொழில் செய்ய வேண்டும் எடுத்தும் கவுத்தம் செய்யக்கூடாது கண் கட்டி வித்தையாக உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாரி இருக்கும் எங்கே போனாலும் ஒரு விடிவு காலம் இருக்கிறா இருக்காதா என்று ஏக்கத்துடன் செல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுடும் தனவாக்கால் பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான் நானா தாய் தந்தைக்கு அடிமையாச்சு அதாவது ஒரு குழந்தை பிறந்து தாய் தந்தையின் வளர்ப்பிலே வளர்ந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே இப்போலாம் சின்ன சின்ன பசங்க கூட பிஸ்னஸ் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துடுது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசில் நான் சொந்த தொழில் செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து தனுசிலே ராகு இருந்தாலும் தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருந்து மீனத்திலே கேத்து இருந்தாலும் கடக லக்னம் ஏஎல்பியாக இருந்து மகரத்திலே சூரியன் இருந்தாலும் தொழிலிலே கடனாகக்கூடிய அமைப்பு உள்ளது மிக எச்சரிக்கையாக கையாளக்கூடிய காலகட்டம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளும் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ரெண்டாவது நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன தெரியுங்களா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தாலும் நிகழ்காலத்தில் நாம் நடக்க வேண்டிய செய்யக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ நான் என்ன செய்யணும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் தான் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதை நோக்கி இருக்குது எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு செயலை சரியாக செய்து கொண்டு சென்றால் எதிர்காலம் என்பது நீங்கள் திட்டமிட்டபடி இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அமைப்பு உள்ளவர்கள் தொழிலில் எச்சரிக்கையா இருங்க ரிஷப லக்னம் ஏஎல்பியா போகுது அப்படின்னு லக்னம் ஏஎல்பியா போகுது ரிஷப லக்னத்துல சனி பகவான் இருந்தா நிச்சயமாக தொழிலில் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருப்பவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் சரி வெளியே வேலை செய்தால் கூட வா பேச்சில் மிக கவனம் வேண்டும் எல்லா வளமும் எல்லா நலமும் நீங்கள் பெற்று இந்த ஏஎல்பி ஜோதிடம் கற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் தெரிந்து பயனடைய வேண்டும் பலனடைய வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணம் செய்ய இந்த ஏஎல்பி லக்னம் மிகப்பெரிய ஒரு படகு போலும் துடுப்பு போலும் உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்